ஓட்டுறோம் அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்னிங். ஸோ கிளாஸஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். காஸ்ட்யூம் வந்து புது டிஷர்ட், அதனால நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஃப்ரெஷ் மீட்டாக இருக்கட்டும், ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் தான். அதுலேயும் ஃபிஷ்ஷஸை வந்து ரொம்ப சிறப்பாக்குற ஒரு விஷயம் வந்து நம்ம காசிமேடு தான். ஸோ காசிமேடு மீன்கள் விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே வந்து மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாரையுமே நான் வந்து மீன்கள் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதுலேயும் கடல் மீன்கள் அப்படின்னா உடைய விடாதீங்க, அடிச்சு பொலா காட்டு காட்டிடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படுது. மீன் உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் இருக்கிற டிசீஸாக இருக்கட்டும், இல்லை வரப்போகிற டிசீஸாக இருக்கட்டும், இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம இந்த கடல் மீன்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அதான் வந்து விஷயம். ஸோ கிண்டியில் இருக்க இந்த கடை பிலால் ஃபிஷ் அப்படின்ற கடைக்கு நம்ம வந்து போகலாம். அங்கே என்னென்ன ஃபிஷ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போது லெட்ஸ் கோ டு பிலால் ஃபிஷ் கிண்டி, வாங்க போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், காசிமேடுனாலே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும், நியூட்ரிஷனும் சரி. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து மீன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். முடிஞ்சால் லாஸ்ட்டில் மீனை பொறிச்சு வறுத்து அடிச்சு நாக் அவுட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வர போகிறோம். ஸோ இந்த வீடியோ இஸ் ஃபார் ஃபிஷ் லவர்ஸ். ஸோ டைரெக்டாக போகலாம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிலால் ஃபிஷ் டெஸ்டினேஷனை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்குது, காசிமேடு மீன் நேரடி விற்பனை. ஸோ மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ கடையோட லொக்கேஷன், கடையை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சாரை மீட் பண்ணிடுவோம். வாங்க சார், எல்லாருக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஸோ சாரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாரோட பேர் வந்து ஸ்கை கிங். அண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸ் வந்து அவங்க துபாயில் இருந்திருக்காங்க. ஸோ துபாயில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். துபாய்னாலே எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த ஹைஜீனாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா கடையிலையுமே. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட வேற லெவலில் ஃபைன் போட்டுருவாரு நம்ம கிங்கு. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் அந்த ஒரு சேம் கான்செப்டில் ஏன் நம்ம ஊரில் நம்ம சென்னையில் ஒரு கடை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கடையை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, சாரை பற்றி பேசலாம், சாரோட கடையை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி வெளியே வந்து அவங்க அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து ரெகுலராக சாப்பிட்ற மீன், ரொம்ப பிடிச்ச மீன் வஞ்சரம், வௌவால், நண்டு, கடம்பா, இறால், பாறை, சங்கரா, மத்தி மீன், கண்ணாடி பாறை, ஊழி. உங்களுக்கு இதை தாண்டியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக மீன் வேணும் உங்களோட பர்சனல் ரிக்வஸ்ட்டில் அப்படின்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஃப்ரெஷ் கேட்சை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக காசிமேடுக்கு போயிருவீங்க. எத்தனை மணிக்கு போவீங்க? நம்ம எத்தனை மணிக்கு மீட் பண்ணோம்? நைட் 2:30. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி நான் காசிமேடில் ஷூட்டுக்காக போயிருந்தேன். நம்ம காசிமேடுனாலே எனக்கு வந்து நம்ம டேனிஷ் அண்ட் தீபக் தம்பி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாரும் இருக்கும்போது நம்ம சாரும் வந்து நம்ம கிட்ட பேசியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு கடை இருக்கு, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரெஷ் மீன் காசிமேட்லேருந்து நம்ம ஏரியாவுக்கு ஆக்சுவலாக வர்றதில்லை. நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுற மீன் தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஸோ அதையே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்ற ஒரு விஷனோட நான் வந்து இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். கடையை ஆரம்பிச்சு வந்து ஒரு 6 மாதம் தான் ஆகுதுன்னு நம்ம சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நானும் சார் எடுத்துட்டோம், ரெண்டு பேருமே நெகட்டிவ். அதனால நாங்கள் வந்து வேக்சினும் போட்டாச்சு, அதனால வி ஆர் சேஃப். ஸோ ஓவராலாக இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு 3-4 பேர்
கடையை வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கேமரா நான் லைட்டா உங்களுக்கு காட்டுறேன், இங்க பாருங்க கடைக்குள்ள பாருங்க எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்கன்னு. ஹேண்ட் ஷவர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷை கட் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லைனா இந்த பிசினஸ் நடக்கும்போதா இருக்கட்டும், இங்க இருக்கிற இடத்த வந்து எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க பாருங்க. வீடியோட கடைசியில இந்த மீனை வந்து எவ்வளவு சேஃபா நல்லா ஹைஜீனா பேக் பண்றாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன மீன் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்குள்ளேயே வந்து இதோட ப்ரைசஸ்லாம் நான் வந்து சொல்றேன். ஏன்னா ப்ரைசஸ் வந்து ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டி அஞ்சுரம் மீன், இங்க பாருங்க ஒரு 3-4 கிலோ இருக்குமா? 3.5 கிலோ. ஸோ 3.5 கிலோ வஞ்சரம் மீன். வஞ்சரம் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து வால் வரைக்கும் மொத்தத்தையுமே நம்ம சாப்பிடலாம், ஏன்னா எல்லாமே நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். ஸோ வஞ்சரம் மீன் வந்து நார்மலாக தூண்டில் காற்று, நேற்று பயங்கரமான காற்று. ஓகே ஓகே. நல்லா சின்ன ஃபைபர் போல லான்ச்சில் போனது, அவங்க வலையில தான் பிடிச்சிருக்கு. வலையில தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ வலை மீன், ஆனால் ஒரே நாள் மீன் நேற்று பிடிச்சி கொண்டு ஒன்றே வந்து உடனே ஃப்ரெஷ் கேட்ச். ஸோ தளபதி 65 மாதிரியே ஒரு கண்ணை வச்சுட்டு நிற்கிற மாதிரி நான் வந்து இப்போ மீனை வச்சுட்டு நிற்கிறேன் வித் வஞ்சரம் ஃப்ரெஷ் கேட்ச் பீஸ்ட் மோடி சாங். ஸோ ஒன்றுனா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அசல் கொடுவா. இந்த கொடுவா மீன் வந்து மேக்சிமம் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இந்த கொடுவாவில் வந்து நம்ம வந்து சின்னது தான் பார்ப்போம், நம்ம வீட்டு பக்கத்தில் வரதா இருக்கட்டும், சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து அசல் கொடுவா. கொடுவாலேயே வந்து பெரிய கொடுவா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த மொத்த மீனையும் லைட்டாக மேலே அந்த ஃபின்ஸை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கிரில் பண்ணோன்னு வேற லெவலில் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ ப்ரைஸு, நம்ம வீட்டில் போனால் நம்ம சாப்பிட மாட்டோம், பட் ரெஸ்டாரண்ட் போயிட்டு மீன் நீங்கள் வாங்கி பாருங்கள், அப்போ தான் தெரியும் இதோட மகிமை. அண்ட் மீனும் வந்து பாருங்கள் நான் வால் தான் பிடிச்சிருக்கேன், மீன் எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்குது பாருங்கள். மீன் வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் சரி, இல்லை பழைய மீனாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீலா மீன். ஸோ இந்த ஷீலா மீன் இது வந்து பெரிய சைஸு, இதுலேயே வந்து சின்ன சைஸும் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த சின்ன சைஸ் வாங்கி வைக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு மீனை வந்து வெட்டி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் அதே வந்து கம்மி மெம்பர்ஸ் இருக்கவங்க ஒரு மீனை சின்ன மீனாக எடுத்துகிட்டு போய் அதை குக் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு முழு மீன் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து நம்ம ஒரு கால்வாசி மீன் கட் பண்ணுறது, இது ஒரு முழு மீன் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இது கூட வந்து பிளாக் பாம்ப்ரெட் ஃபிஷ் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது நண்டு. ஸோ கடல் நண்டு, இது வந்து ப்ளூ நண்டு இல்லை, ப்ளூ நண்டு, எஸ் ப்ளூ நண்டு, கடல் நண்டு. இங்கே பாருங்க கடல் நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான்ஸ். டைகர் ப்ரான்ஸ் ஆல்ரெடி வந்து நான் காசிமேடு வீடியோலேயே காட்டியிருப்பேன், ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுலேயும் வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். டைகர் ப்ரான்ஸ்லேயே நிறைய பேர் வந்து சின்னது தான் நம்ம சாப்பிட்ருப்போம், பட் ஆக்சுவலாக டைகர் ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வரும், இதான் மினிமமாகவே இந்த சைஸில் தான் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ப்பு, ஒன்று எடுத்தால் நல்லா இருக்காது, அப்படியே அள்ளி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து இறால் நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரிம்ப்பு, வெள்ளை இறால், கடல் இறால். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்பெஷல் மீன் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சொல்லுங்கள் இந்த மீனை பற்றி சொல்லுங்கள். இதை வந்து நாக்குன்னுபாங்க, இங்கிலீஷ் வந்து நாயர்னு சொல்லிட்டு. நாயர், ஓகே. நம்ம காஷ்மீரில் ஃப்ரெண்டு தான் சேல் பண்ணுறாரு, ப்ளஸ் லெதர் ஜாக்கெட்லாம். ஆமாம் ஆமாம், அது கூட இருக்குதுலேயே அருமையான டேஸ்ட்டான மீன் இது. ஆனால் இது பல்லு பாருங்கள், ஆனால் டேஸ்ட் வேறு லெவல், வேறு லெவல். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். காலா, இது வந்து கலவா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னான்னு ஒரு மீன் இருக்குது. இந்த மீன்லாம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அவர் ரொம்ப செலக்டிவாக வாங்கிட்டு வராரு. அதுலேயும் இந்த மீனை நான் கீழே வைக்கவே இல்லை. நம்ம எல்லாருமே நிறைய பேர் சால்மன் ஃபிஷ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே இந்தியாவில், ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ சென்னையில் இருக்கல, சென்னையில் சால்மன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். இது வந்து காலா. ஸோ காலான்னு நீங்கள் கேட்டு வாங்குங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சார் கடையிலேயே கூட இந்த காலாவாக இருக்கட்டும், எல்லா மீன்களும் இருக்கும், அதுலேயே குறிப்பாக இந்த காலா மீன் வந்து இருந்துச்சு அப்படின்னா வாங்குங்க. ஏன்னா அவரே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, அது வந்து மெடிசினல் குணம் இருக்க மீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இல்லை கிழங்கு, வெள்ளைக்கிழங்கு பாருங்க, வெள்ளைக்கிழங்கா எப்படி இருக்குது பாருங்கள், தங்கம் மாதிரி இருக்குது. அண்ட் இதில் முள்ளும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டெம் தான் இருக்கும். வெள்ளைக்கிழங்கா மீன் செம்மையாக இருக்குல்ல, மீன் மேலே இருக்க அந்த வலுவலுப்பு கூட இன்னும் மாறலை பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாறை மீன். பாறை மீன்லேயும் வந்து பெருசும் வச்சுருக்காங்க, சின்னதும் வச்சுருக்காங்க. ஸோ பாறை மீன் நீங்கள் வந்து பார்க்கலாம். இருக்கிற மீன் எல்லாமே பாருங்களேன், எல்லாமே நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. மீனோட கண்ணை பாருங்கள், அட் த சேம் டைம் கில்ஸை பாருங்கள், இந்த வளவளப்பு இருக்குது. அட் த சேம் டைம் லைட்டாக நீக்கணும் அப்படின்னா நல்ல ரெட்டிஷாக இருக்கும், ஃப்ரெஷ் மீனுக்கான அடையாளம். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான ஃபிஷ் அப்படின்னா நம்ம வந்து சங்கரா மீன், ரெட் ஸ்னாப்பரை சொல்லலாம். இதை சாப்பிடாமல் யாருமே இருக்க முடியாது, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இது வந்து செஞ்சுருப்பாங்க. பெரிய மீனும் இருக்குது, சின்ன மீனும் இருக்குது, அதான் வந்து நம்ம சாரோட ஸ்பெஷாலிட்டி. நான் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மீன் எல்லாத்தையும் காட்டுறேன், இங்கே பாருங்கள், அதுதான் அள்ளிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்தீங்கன்னா.
கடல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கிற மீனை ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி நம்ம சார் வந்து கடைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சமையா இருக்குல்ல சார், உங்க நேம்? லத்தீப். ஓகே, லத்தீப் சார் நம்ம கூட இருக்காரு. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸாக வந்து அவங்க பிலால் ஃபிஷ்ல வந்து மீன்களை வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு மீன்? மற்றுள்ள மீனோட இங்கே உள்ள மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே உள்ள மீன் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்ணும்னா இங்கே உள்ள பிலாலில் மீன் வாங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியும். அங்கே உள்ள மீன் எல்லாம் பொடி போட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஓகே ஓகே. அதோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும்னா பிலாலில் வந்து மீன் வாங்கி சாப்பிட்டா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் சூப்பர் சார். நான் இங்கே அங்கே இங்கே எங்கேயுமே வாங்க மாட்டேன். மீன் இருந்தால் இங்கே வந்து தான் வாங்குவேன். வந்து தான் வாங்குவேன். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பர்ஃபெக்டாக கட் பண்ணி முடிச்சிட்டாரு. இது கட் பண்ணிட்டாங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பிளட்டு திக்கு கூட ஆகல, இவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன். ஓகே, போட போகிறோம் வேறு லெவலில் போட போகிறோம். வஞ்சிரம் மீனை போடுற ஷார்ட்ஸை நீங்கள் வந்து பாருங்கள். மீன் கட்டிங் ஷார்ட்ஸை நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. எவ்வளோ பார்க்கணும்? 2 கிலோ தம்பி வணக்கம். 2 கிலோ தம்பி வணக்கம். 5 கிலோவா? மீனே 5 கிலோ தான் இருக்கும் போல இருக்கு தம்பி. மீன் சுத்தா தலை எனக்கு. ஓகேவா தம்பி? புரிஞ்சுக்கிட்டேன். சுத்தா தலை தனியாக வராது, வெட்டா தனியாக வரும்ல, வெட்டுங்க. ஸோ வஞ்சிரம் மீனை எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். எனக்கு இந்த தலையும் உள்ளும் குழம்பு வச்சாங்க அம்மா, வேற லெவல்ல சாப்பிடுவேன், சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க இதோட பிளட் வந்து எப்படி வெளியே வந்துட்டு இருக்குன்னு. இது ஒன்றே வந்து போதும் இந்த மீன் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ் அப்படின்றத காட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள் பிளட்டு, இங்கே பாருங்கள் பிளட் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு. செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் பா. கட்டிங் முடிஞ்சு, கிளீனிங் முடிஞ்சு, பேக்கிங் முடிஞ்சு, இப்போ டெலிவரிக்கு ரெடி ஆகி ரெடி டு டெலிவர். தட்ஸ் ஆல், டைரக்ட் டு ஹோம். ஸோ ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் கேட்சை நான் ஃப்ரெஷ்ஷாக கேட்ச் பண்ணியிருக்கேன் பிலால் ஃபிஷ்லேருந்து. இதை தான் வந்து இப்போ நான் குக் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரையிங் செஷன் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும் போது சார் அப்படியே சிலங்களை வந்து நல்லா மசாலாவாக க்ளீனாக பண்ணி நல்லா செவக்கிற மாதிரி பறக்கிறோம், பொறிக்கிறோம், எல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். இன்னைக்கு சம்பவம் பண்ணுறோம். ஒரு நாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரை ஆகிட்டு போய் மசாலா ரெடி பண்ணிட்டு கொண்டு வரோம். சரியா, கொஞ்ச நேரம் பொறுத்து இதெல்லாம் இன்னைக்கு விருந்து தான் நமக்கு. ஸோ பிலால் ஃபிஷ்
குக்கிங் அதுக்கு தான் வந்து உங்களை நான் இப்போ வரவேற்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம சார் வந்து மசாலா போட்டு பக்காவாக கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதில் ஒரு கான்செப்டும் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் மசாலா போட்டு நமக்கு மட்டும் கொண்டு வரலையா, இங்கே நீங்கள் மீன் வாங்கும்போது மசாலா போட்டு ஃப்ரைக்குன்னு கொடுத்துருங்க, குழம்புக்குன்னு கொடுத்துருங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் அந்த பார்சலை வாங்கி அப்படியே அடுப்புக்கிட்ட கொண்டு போய் ஃப்ரையோ குழம்போ நீங்கள் வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதான் வந்து கான்செப்ட். அதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஃபார் பேச்சுலர்ஸ் ஒன்று சொல்லியிருந்தார், அப்புறம் நிறைய சொல்லியிருந்தீங்களா, அது சில வேர்ட்ஸ், அதாவது சில வீட்டிலேருந்து கிளீன் பண்ணுற ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கிளீன் பண்ண தெரியாது. ஓகே, நல்லா பக்காக கிளீன் பண்ணி அதுக்காக ஹோட்டல் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சமைக்க தெரியும், ஃப்ரை தானே பண்ண போகிறாங்க, அதனால் நம்மகிட்ட சொல்லுவாங்க சார் அது மாதிரி கிடைக்குமா, 100% அது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொடுப்போம் எல்லாருக்கும். ஓகே, வீட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி எங்களோட கான்செப்ட் வந்து எங்க கடைக்கு டைரக்ட் கிச்சனுக்கு தான், கிச்சனுக்கு தான், ஆமா சிங்குக்கு போக கூடாது, கிச்சன்ல போயிட்டு அவங்க குழம்பு யாரும் கஷ்டப்படக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மீனோட குப்பையில வந்து வீட்டுல சேர்ந்த ஸ்மெல் வரும், குப்பை ஒரு குப்பை கூட இருக்கு, ஜஸ்ட் அடுப்ப போட்டா சமைச்சு சாப்பிட வேண்டியதான், முள்ள மட்டும் கீழே போடணும் அவ்வளவு. ஸோ பர்ஃபெக்டா வந்து சார் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃபிஷ் வாங்குறீங்க, உங்களுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சார் ஃப்ரைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு அவர் வந்து அனுப்பிடுவார். ஸோ என்னென்ன மீன்லாம் இப்போ நமக்கு ஃப்ரைக்கு வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன். ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா மசாலா மேரினேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம், எல்லாமே மேரினேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைகர் ப்ரான்ஸ் இருக்குது, அது கூட வந்து கிராப் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம், பக்கத்தில் தான் வீடு இருக்குது, சாரோட வீட்டிலேருந்து ஆல்ரெடி பொறிச்சு வந்துருச்சு நண்டு. அது கூட வந்து ஷீலா மீன் இருக்குது, நாக்கு மீன் இருக்கு, அண்ட் இது வந்து மட்டன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சொல்லியிருந்தாரு, அதையும் வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். அது கூட வந்து வெள்ளை கிழங்கா, இது வந்து என்னென்ன சொல்லியிருக்கீங்க சார், லேடி ஃபிஷ். ஸோ லேடி ஃபிஷ் நம்ம எல்லாமே இப்போ வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட போறோம். ஸோ அடுப்பை பத்த வச்சிட வேண்டியதான், பத்த வைக்க வேணாம், எலக்ட்ரிக் கேஸ்க்கு வரதுனால பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ ஆயில் வந்து நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை கிழங்கா மீனை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். இது வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது. கடல் விருந்து இஸ் கெட்டிங் ரெடி. மீன் குக் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்கள் வந்து கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு ஒயிட் ஃபிஷ்ஷாக வந்து பாருங்கள், இந்த ஃபிஷ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிரேக் ஆகிடுச்சு, நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஷ் இஸ் டன். நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து எடுக்க போகிறோம், எடுத்து வாழை இலையில் வச்சிருவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கிழங்கா லேடி ஃபிஷ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபிஷ்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் வேக வேகமாக போகலாம். நெக்ஸ்ட் வந்து நான் நாக்கு மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வஞ்சரம் பொரிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து வஞ்சரம் இஸ் டன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டைகர் ப்ரான், டைகர் ப்ரான் வந்து கொண்டிருக்கிறது.
சங்கு சக்கரை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வச்சிருவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஷீலா மீன். ஓகே, ஷீலா மீன் பொரிச்சு முடிச்சாச்சு. நல்லா பதமாக எடுத்துருவோம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிகிட்ருக்கோம். பச்சை மிளகா வேணும்னா சாப்பிட்லாம். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிலால் ஃபிஷ்ல அவங்களோட ஃப்ரெஷ் ஃபிஷ் நம்ம வந்து பொறிச்சு முடிச்சாச்சு. சாப்பிட வேண்டியது தான் மிச்சம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கீழே இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். எதை டேஸ்ட் பண்ணலாம்? ஓகே, நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம்? வஞ்சரத்துலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். சரிங்க, பாருங்கள், நன்கு சிவக்கும்படி வறுத்தாச்சு வஞ்சரம் மீன். இது வந்து ட்ரை பண்ணிடலாம். பயங்கர பயங்கர சூடாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ஆமாம் உடஞ்சி விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு சாஃப்டாக நான் வந்து இந்த மீனை வந்து குக் பண்ணியிருக்கேன். பிரேக் பண்ணிடலாம். வஞ்சரம் மீனோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா அதோட கார்னர்லேயும் நடுவுலையும் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அதை தாண்டி ஃபுல்லாகவே வந்து இந்த மீட்டு தான். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். வண்டர்ஃபுல். வஞ்சரம் மீனை பற்றி நான் சொல்ல வேணாம், அவங்க எல்லாருக்குமே தெரியும். வேறு லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை. வஞ்சரம் மீன் அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே நல்ல பூ மாதிரி இருக்குது. இதை இப்படியே சாப்பிட்றத விட மேலே இந்த லெமனை அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி இங்கே பாருங்கள். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குதுப்பா. ஸோ வஞ்சரம் டேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு மீன். நாக்கு மீன் வந்து நம்ம சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து அப்படியே வெள்ளாட்டு கறி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மசாலாவோடு நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே தோலோடு நீங்கள் மீன் ஃப்ளஷ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் அப்பா. ஸோ வீட்டில் ஜோனா ஃபிஷ் சாப்பிடும்போது சொல்லுவோம் ஃப்ளவர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். பூ மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். சியர்ஸ். இந்த மீனை வந்து பொறிச்சு நீங்கள் தனியாக தான் சாப்பிடணும். சாப்பாடுக்குள்ளலாம் வச்சு சாப்பிடக்கூடாது. செம்மையாக இருக்குது. வாவ். இந்த மீனில் நான் ஸ்பெஷலாக பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மீனோட ஃப்ளேவர்ஸ். எப்படி வஞ்சரம் மீனுக்கு ஒரு ஃப்ளேவர் அந்த மனம் இருக்குமோ அதே மாதிரி இந்த மீனுக்குன்னு ஒரு மனம் இருக்குது. அண்ட் ஸ்பெஷலான விஷயமே வந்து அதோட டெக்ஸ்சர் தான். நல்லா அப்படியே பூ மாதிரி அப்படியே உடையுது, சாஃப்டாக உடையுது. நல்லாயிருக்கு நாக்கு மீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிஷ், அதாவது நம்மளோட வெள்ளை கிழங்கா மீன். நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பொறிச்சது இது தான். எடுத்தாச்சு. நம்ம சார் வந்து இப்போ ஒரு மீம் போட்டிருக்காரு, முதல் மரியாதையில் நம்ம சிவாஜி எடுத்த மாதிரியே எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்தாச்சுல, சூப்பராக எடுத்துகிட்டோம் பாருங்கள். பர்ஃபெக்ட்லி குக்குடு ஃபிஷ். ஸோ ஒரு லேயர் சாப்பிட்டா இன்னொரு லேயர் அப்படியே வந்துருச்சு. இந்த மீன் முள்ளையும் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். தலை எனக்கு பிடிக்கும். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவோம். வேற லெவல் பாணி, வேற லெவல், சூப்பராக இருக்குது. நம்மளாம் வந்து நம்ம கிழங்கா மீன் வந்து சாப்பிட்ருப்போம். வெள்ளை கிழங்கா மீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மசாலா வந்து நல்ல உள்ள இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. அதான் வந்து விஷயமே. எண்ணெயில் பொறிச்சிங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபீஸ்ட்னே நான் வந்து சொல்லுவேன். ஸோ மீனோட தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ரொம்பவே முள்ளாக இருக்கும். பட் அந்த ஹெட் ஜூசஸ், அந்த ஹெட் மீட் செம்மையாக இருக்கும். அதான் மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான். டைகர் ப்ரான் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னு வைங்களா, கண்டிப்பாக இது வந்து ப்ரைஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ரொக்யூர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு குக்கிங்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா அண்ட் இதுக்கு ஒரு தனி கேர் கொடுக்கணும். ஏன்னா ஃபுல்லாக குக் ஆகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் ஓவராக குக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ரப்பரி ஆயிரும். ஸோ இதுவும் ஸ்குவிட்டும் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக குக் பண்ணோம். ஸோ இதுலேயும் வந்து டைகர் ப்ரான்ல பக்காவாக இந்த நடுவில் இருக்க நரம்பு வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்கும், நம்ம நாக் அவுட் ஸ்குவாட்க்குலாம் ஒத்துக்கும். ஸோ அப்படியே நல்லா ஃப்ரெஷ் மீட் டைகர் ப்ரான், லெட்ஸ் டேஸ்ட் இட். அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டேன்.
வாவ் அப்படியே லெமன் ஊத்தி மீட்டை பாருங்க பா நல்ல சாஃப்ட்டா நல்ல ஜூசியான பிரான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷீலா மீன் இங்கே பாருங்க இந்த ஃப்ரெஷ் மீன் தான் அழகாக நீங்கள் வந்து இந்த முள்ளை எடுத்துடலாம் வெளியே அவ்வளோதான் மீனில் ஒரு முள்ளும் கிடையாது இப்போ மீன் நம்ம சாப்பிடும்போது இந்த வெளியே நல்லா ரோஸ்டாக இருக்குல்ல இந்த இவங்க போட்ட ஸ்பெஷல் மசாலா ஹோம்மேட் ஹோம்மேட் மசாலா ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் நான் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக அது நல்லா வார்மாக நீங்கள் டேஸ்ட் பண்ணின்னு வைங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக தேங்க்யூ டெஃபினெட்லி இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை சூப்பராக இருக்கு ஐயோ முள்ளு மண்டிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் செல்லாக்குட்டி நண்டு ஸோ கடல் நண்டு சாதாரண நண்டியே நான் வந்து துரத்தி துரத்தி பிடிச்சி நாக் அவுட் பண்ணுவேன் கடல் நண்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க இட்ஸ் கடாய் ஃப்ரைட் ஸோ வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம் ஓகே லெட்ஸ் கோ யா இந்த மீட்டு வாவ் இந்த பாருங்க இந்த அப்படியே ஒரு ஃபிங்கர் விட்டு அப்படியே ஸ்கூப் பண்ணிங்கன்னா போதும் இங்கே பாருங்க வா இந்த நண்டு ரசம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் சாப்பிட்றது அப்படியே ரசத்தோடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான்ப்பா நண்டு வம்சம் அணிஞ்சிச்சு இந்த நண்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா நம்மளை எடுத்து காட்டுறோம் ஃபுல்லாகவே வந்து மீட்டு தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷான நண்டு இல்லைன்னு வைங்களேன் இந்த மீட் இருக்காது ஸோ ஃப்ரெஷ்ஷான நண்டில் மட்டும்தான் வந்து மீட் இருக்கும் நான் கடித்து சாப்பிட்ட வரைக்கும் ஃபுல்லாக மீட்டு தான் அண்ட் இந்த ஷெல்லு வந்து நல்லா பூ மாதிரி ட்ரை பண்ணிட்டாங்க நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த ஷெல்லு பூ மாதிரி ஆயிரும் அண்ட் இந்த மீட் வா வா சார் நண்டு இருக்கா இல்லை வீட்டுக்கு காலி சோல்டு அவுட்டா சரி தம்பி இதை பார்சல் பண்ணு பார்சல் பண்ணுங்க பாரு தம்பி உங்கள் பேர் என்ன முடிச்சாச்சு நம்ம ஸ்கை கிங் சார் வந்து சில வேர்ட்ஸ் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அவரோட சன் பிலால் நம்ம கூட இருக்காரு ஒரு ஹாய் சொல்லுங்க ஓகே சார் வந்து இந்த மட்டன் சிக்கன் இதை பற்றி ஒரு இன்பமான விஷயத்த ஒன்று சொன்னார் அது நீங்களே சொல்லிடுங்க அதாவது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே மட்டன் சிக்கன் கிடைக்கும் அதுவும் ஒன் டே பிஃபோர் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு நேரம் வந்து கிளம்புறோம் ஃபிஷ் எப்படி வருது அதே மாதிரி எதுவும் கிடச்சிரும் கட் பண்ணுவோம் ஃபுல் டி ஃபுல் க்ளீன் ஹலால் முறையில் கட் பண்ணி சுத்தமாக வந்துடும் வெள்ளாட்டுக்கறனா வெள்ளாட்டுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி சிக்கன் பாயிலான பாயில சொல்லி சார் நாட்டுக்கோழி வேணும் நாட்டுக்கோழி ஃபார்மில் வளர்க்குற நாட்டுக்கு மாட்டோம் ஓகே வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழியும் வளர்க்குறோம் ஓகே அந்த கான்செப்ட் தான் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஸோ மட்டன் சிக்கன் இதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ வீடியோ போடும்போது அவங்கக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்துருங்க நான் வந்து அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ மீன் கடை நான் வந்து ஷூட்டுக்கு வந்தேன் இது வந்து என் கடைன்னு தான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டேன் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மச்சான் மீன் கடை போட்டியாடா எனக்கும் வேணும்டா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி நிறைய கடைகள் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில் அது யாரும் வந்து சீரியஸாக அண்ணன் கடை ஓப்பன் பண்ணிட்டாரா அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் அப்படி போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா தான் நான் அந்த மாதிரி போஸ்ட்டும் வந்து போடுவேன் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப குவாலிட்டியான ஃபிஷ் ஃப்ரெஷ் ஃபிஷ் வந்து காசிமேட்லேருந்து வாங்கி இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே யாரும் காசிமேட்லேருந்து மீன் சப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சார் தான் பண்ணுறாங்க நல்ல சிறந்த முறையில் நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபிஷ் கொடுக்கணும் இந்த பணி உங்களோட பணி வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் என்னோடய டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சார்பா ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபிஷஸ் இன் சென்னை ஸோ சென்னை மக்களுக்கு வந்து இது ஒரு திருவிழா ஒரு மீன் கொண்டாட்டம்னே நான் வந்து சொல்லுவேன் ஸோ ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததில் அண்ட் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் மீட்டாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷாப் காட்டுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ அண்ட் நம்ம சாரையும் வந்து எனக்கு நம்ம காசிமேட்லன்னு தெரியும்ல ஆமாம் காசிமேட்டில் ஒரு நாளைக்கு வீடியோ பண்ணும்போது நான் பார்த்தது பழகினது அண்ட் அவரோட அந்த விஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் அந்த துபாயில் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னதுனால தான்
இந்த வீடியோ இது ரெண்டாவது தடவை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போவும் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எந்த ஒரு மோட்டிவேஷனில் ஆரம்பிக்கிறோமோ அதை வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். சில இடம்லாம் போகவே முடியாது, மீன் கடைலாம் வந்து ரொம்ப அழுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்ற ஒரு விஷயனோட நம்ம சார் இருக்கீங்க. கண்டிப்பாக இருக்குது, இது இருந்தே அப்படியே கொண்டு போகணும். இந்த மீண்டும் இன்னைக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபியூச்சரில் அப்படியே இருக்கும். அந்த குவாலிட்டி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீடெயில்ஸும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் தெம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தேங்க்யூ ஆர். Bye 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 bye. Love you, bye. Bye.